ஜிஎஸ்டி வரி மற்றும் விலை உயர்வு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம்டா. இல்ல இப்பவே பேசணும். என்ன பேசணும்? மாநில அரசாங்கங்களுக்கு நீங்கள் ஆட்சி செய்யாத அரசாங்கங்களுக்கு நீங்க நிலுவையில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொகையை கொடுத்தீங்கனாலே போதும். அத குடுக்க ஐடியா இருக்கா இல்லையா? இப்படி உட்காரு சார். இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சுக்க. குட் ரெஸ்பெக்ட். ऊपर टैक्स लिए ये लीजिए, मान लीजिए एक केजी का दही खरीदना। ये तो मैं पिरी लगा था, मेरे पैसों लगा। ठीक। डीएम को बताना है तो उनकी भाषा में बता। सर, नहीं ना चल रहे हैं जनगण के पिरी ला सर, नहीं पैसे सर, ना वाला ट्रांसफर पन रहा। मध्य अर्थ में ले इवड़ कोमा, जीएसटी पोटेटिंग एंड सोल्डर डीएम के। यू, உன்ன கேளே டேய் ஐ வாண்ட் தி உன்ன கேளே நானே ஜெ டவல் மார்க்கோ மூஞ்சி புளிஞ்சிருவேன் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேல தான் டாக்ஸ் போட்டுருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அது மத்திய அரசு போடல மோடி ஐயா போடல பொள்ளியா போடல ஜிஎஸ்டி கவுன்சில் உங்க மந்திரியும் உட்கார்ந்து இருக்க கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் நிர்ணயம் ஆச்சு டேய் 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 என்னடா போற ஐயா உன்னுக்கு நின்றறியா ஓர்த்து நில்றா வவுறு இல்லையா சும்மா நில்றா ஒவ்வொரு ஐட்டம்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் 5% போடுங்க பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு மேலனா நீங்க 5%க்கு மேல போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மேல பழி சொல்றீங்க நம்ம தலைவரா தலைவரா ஐயோ இது மேட்டரே வேறம்மா மத்திய அரசு மேல இவ்வளவு கோமா ஜிஎஸ்டி போட்டுட்டீங்கன்னு சொல்ற டிஎம்கே இன்னைக்கு பப்ளிக்கா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஐட்டம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஐயோ இவங்களா எல்லாருக்கும் நேரம் காலம் பார்த்து சொல்லுவேன் இப்போ எனக்கே நேரம் சரியில்லை சோ மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்றத எடுத்து சொல்லணும் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கிட்டு வரீங்க பாக்கறானே மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய நீங்க ஏன் குறைக்கல ஒரு தடவை இல்ல ரெண்டு முறை குறைச்சிட்டாங்க நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதிலு நாங்க ஏதாவது டேட் சொன்னோமா நாங்க சொன்னோம் அவ்வளவுதான் பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க பண்றீங்க அரே பையா உங்க நாட்டுல தமிழ்நாட்டுல 59 MOU சைன் ஆயிருக்குது 35,000 கோடிக்கு டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்துகிட்டு அதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல மேடம் ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை இந்த போலீஸ்காரங்களும் மீடியாவும் சேர்ந்து பெருசா ஊதிட்டாங்க மேடம் இது சின்ன விஷயமா அவரது காட்டமான பதிலை ஏற்காத காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பாதியிலேயே மக்களவையை விட்டு வெளிநடப்பு செய்தனர் கொசுக்குன்னு இவ்வளவு கத்தி உருவிட்டா எடுத்தேம்பாறு ஓட்டம் தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஆக